இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு சரவணம்பட்டி லொக்காலிட்டியில் அமைஞ்சிருக்கு. சத்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா நல்ல பெருசு, 2 கார் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. இதோட ஹால் பார்த்திங்கன்னா 16x16 அமைப்பில் அமைச்சிருக்காங்க. மாடுலர் கிச்சனு டிவி யூனிட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா 4.5 செண்டில் 1600 ஸ்கொயர் ஃபீட் திட்டப் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி கட்டியிருக்காங்க. கிச்சன் காம் டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா 10x60 அமைப்பில் அமைச்சிருக்காங்க. அப்புறம் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே 10x16 அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூம். அதுபோக வெளியே வந்து ஒரு அவுட்சைட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா துவைக்கிறதுக்கு கலர்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த 2 பெட்ரூமே வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமே அட்டாச். இந்த பெட்ரூம் வந்து உள்ளே வந்தோம்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே அட்டாச்சு பாத்ரூம். இந்த வீடு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங் சைட்டில் ஹோம் என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் அமைச்சு கட்டியிருக்காங்க. இந்த ஹாலே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் அமைச்சிருக்காங்க. கபோர்டுக்கா கொடுத்து கட்டியிருக்காங்க. இது வந்து 2nd பெட்ரூம், 10x16 அளவில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. இதுவும் அட்டாச்சு பாத்ரூம். இந்த வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு வாக்கப் டிஸ்டன்ஸில் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பேங்க்கு எல்லாமே இந்த வீட்டிலேருந்து எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது வீட்டுக்கு பேக் சைடு துவைக்கற்கல் காய போடுற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து அவுட் சைட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இது வந்து இந்தியன் டாய்லெட்டு கொடுத்து கட்டியிருக்காங்க. 4 லட்சத்தில் அருமையாக அமைச்சிருக்காங்க. தேவைப்படுவோர் அழைக்கவும் நன்றி.